வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. நான் உங்க கிரண்யா. எப்போதுமே ராவா எடுக்கிற சீரீஸோ மூவியோ ஈஸியா ரீச் ஆயிடும். ஃபேன்ஸே அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ரைட் அப்ஸா எழுதி ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. பாலா சார் முன்னாடி எடுத்த படங்கள்லாம் அப்படிதான். நம்மூர் சுப்பிரமணியபுரம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு அனுராக் கஷ்யப். ராவா பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அந்த பிரான்சைசி. நம்மூர்ல மதுரைய ரத்த பூமி கலவர பூமின்னு சொல்லி நம்ம படத்துல எல்லாம் பயமுறுத்துவாங்கல்ல, அதே மாதிரி நார்த்ல பீகார் அண்ட் உத்தரப்பிரதேச அங்கெல்லாம் போகாதீங்கப்பா அது மயான பூமி தெரியும்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பயம் கிரியேட் பண்ணுவாங்க. அதை ஓரளவுக்கு ரியாலிட்டியா காட்டினது வசைப்பூர் பிரான்சைசி தான். அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் வந்ததும் அங்கேயும் சேக்ரட் கேம்ஸ் எடுத்து கொடுத்து ரீச் ஆக வச்சாரு கஷ்யப். இப்போ பிரைம்க்கு அந்த மாதிரி ஒன்று வேணுமே, எங்க போலான்னு தேடும் போது அவங்களுக்கு சிக்கினது தான் மிர்சாப்பூர். அப்படி என்னதான்ப்பா உத்தரப்பிரதேஷ் பத்தி பயமுறுத்துறாங்கன்னு கேக்குறீங்களா? தொடர்ந்து கேளுங்க. மிர்சாப்பூர்னு உண்மையிலேயே ஒரு டவுன் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இங்க ஃபிக்ஷனலா அந்த மிர்சாப்பூரையே கலீன் பையான்னு ஒருத்தர் ஆட்டி படைக்கிறாரு. பண்றது என்னன்னா கார்பெட் பிசினஸ், ஆனா உள்ளுக்குள்ள கள்ள துப்பாக்கி ஓட்ட துப்பாக்கி நாட்டு குண்டுகளா விக்கிறாரு. சரி இது வழக்கம் தானே, ஒரு ஊர்னா அதுவும் உத்தரப்பிரதேஷ்னா அதுக்கு ஒரு டான் இருக்கத்தானே செய்வாரு அப்படின்றீங்களா? இவர் மட்டும் கிடையாதுங்க, இவருக்கு ஒரு பையன் வேற இருக்காரு. அவரு பேரு முன்னா பையா. அப்பா கிங்னா முன்னா பையா பிரின்ஸ். அப்பா ரொம்ப டீசென்டான ரவுடி, பையன் அப்படி கிடையாது, கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. அவனோட இன்ட்ரோ சீன் எப்படி தெரியுமா? ஒரு மாப்பிள்ள ஊர்வலத்துல கலந்துக்கிறான், சரக்கடிச்சுட்டு ஆடுறான், அதே போதையில தன்னோட ஓட்ட துப்பாக்கியை எடுத்து சுடுறான். மாப்பிள்ள காலி, வில்லன் என்ட்ரி இதான், செமல்ல. ஓகே, இந்த சீன் பார்த்த உடனே இந்த சீரீஸ் பூரா சம்பவம் தாங்கிற மூடுக்கு நம்ம வந்துடுவோம். சில சீன்ஸ் இந்த சீரீஸ்ல பார்த்தா நம்ம தமிழ்நாடுலாம் சொர்க்க பூமின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிரும். சரி இப்ப அப்பாவுக்கு போவோம். அவருக்கு ஒரு இளம் பொண்டாட்டி, அவங்க எப்ப பார்த்தாலும் விரகதாபத்திலேயே இருக்காங்க. அந்த அம்மா பையனுக்கு அதாவது முன்னாபாய்க்கு அப்பப்ப ரூட் விடுறாங்க. இது என்னடா இந்தியன் சீரீஸ்ல இன்செஸ்டாங்கிற பயம்லாம் வருதுல்ல? பட் கொஞ்சம் கிளிகிளிப்பு கண்டென்ட் தரத்துக்காக தான் அந்த கேரக்டர். இப்போதைக்கு பையன் சுட்டு செத்தான்ல அந்த மாப்பிள, அவங்க வீட்டுல ஒரு லாயரை காண்டாக்ட் பண்றாங்க. இப்பதான் என்ட்ரி ஆகுது ஹீரோ குடும்பம். நம்ம டிராபிக் ராமசாமி மாதிரி நேர்ம தவறாத லாயர் அப்பா, ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. ரெண்டு பசங்கள்ல ஒருத்தன் பாடி பில்டர், அவன் பேரு குட்டு. இன்னொருத்தன் அம்பி மாதிரி ரொம்ப சாதுவான பையன், அவன் பேரு பப்ளு. ரெண்டு பேரும் முன்னா படிக்கிற அதே காலேஜ்ல படிக்கிறாங்க. காலேஜ் மட்டும் முன்னா கண்ட்ரோல்ல இல்லாம இருக்குமா என்ன? அதுவும் இருக்கு. இப்ப வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வரணுமே, அந்த கான்ஃபிளிக்டே ஒரு பொண்ணுதான். ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை விரும்புறாங்க. அந்த பொண்ணு பேரு ஸ்வீட்டி. முன்னா கொஞ்சம் காஜியா தான் பாக்குறான், ஆனா குட்டுக்கு அவ மேல ட்ரூ லவ், அந்த பொண்ணுக்கும் குட்டு மேல ட்ரூ லவ். இதனால முன்னாவுக்கு ஸ்லைட்டா காண்டு. என்னடாது, நாம ஒரு குட்டி டான் இந்த ஊர்ல, நம்மள விட்டுட்டு அவனை லவ் பண்றாளேன்னு. இது பத்தாதுன்னு ஸ்வீட்டியோட தங்கச்சியும் குட்டுவோட தம்பியும் இன்னொரு பக்கம் ஜோடி போடுறாங்க. ஓகேவா, இப்ப இந்த மாப்பிள செத்த கேஸ் குட்டுவோட அப்பாவுக்கு வருது. அவரும் நான் நேர்மைய நிலைநாட்டியே தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஃபேமிலியில சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இந்த பூமரப்பாவை வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு பசங்களுக்கு தெரியல. ஒரு நாள் முன்னா அடியாளுங்களோட அவரை மிரட்ட வரான். நம்ம குட்டு தான் பாடி பில்டர் ஆச்சே, அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டுறான். பையன் அடிச்சா அப்பா டான் சும்மாவா இருப்பாரு? அவருக்கு பாலிடிக்ஸ் போலீஸ்னு எல்லா இடத்துலயும் இன்ஃபுளுயன்ஸ். தன் பையனை அடிச்சு ஓட விட்டவன சும்மாவா விடுவாரு? குட்டுவையும் பப்ளுவையும் சம்மன் பண்றாரு. கூப்பிட்டு மிரட்டலான்னு பார்த்தா குட்டுவோட பேச்சு திறமை அவரை கவர்ந்துருது. ரெண்டு பேரையும் தன்னோட துப்பாக்கி பிசினஸ பாத்துக்க சொல்றாரு. சோ தனக்கு கீழே வேலையில வச்சுக்கிட்டா அவங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இந்த ரெண்டு பசங்களும் நமக்கு கெத்து கூடும்னு ஒத்துக்கிறாங்க. மாப்பிள்ள செத்த கேஸும் முன்னாடி போகாம அங்கேயே நிக்குது. குட்டுவும் பப்ளுவும் செமையா தொழில் கத்துக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, லாபம் கூடுது. அல்டிமேட்டா காலின் பையாவோட பெரிய எதிரி ஒருத்தனையும் போட்டு தள்ளிடுறாங்க. முன்னாவுக்கு செம காண்டு. என்னடா இது, கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்ச மாதிரி இவனுங்க இப்படி ஃபேமஸ் ஆயிட்டானுங்களேன்னு. ஒரு பக்கம் முன்னா பார்த்த ஃபிகரையும் குட்டு உஷார் பண்ணிட்டான். இப்போ பிஸ்னஸ், கேங்ஸ்டரிசம் இதெல்லாமும் நல்லா கத்துக்கிறாங்க. இப்படியே முன்னேறி போயிட்டா என்னடா இதுன்னு அப்பா மேல அவனுக்கு காண்டாவது. தன்னோட பிரின்ஸ் பட்டம் பறி போயிடுமே, பிரின்ஸ் இல்லாம எப்படி கிங் ஆகுறது? யோசிச்சுட்டு ஒரு வாட்டி தான் அப்பாவையே போட்டு தள்ள ட்ரை பண்றான். அந்த பிளானும் புஸ் ஆயிடுது. இந்த காலின் பையாவோட பொண்டாட்டி ஒரு மாதிரி மூடா சுத்திட்டு இருந்தாங்கல்ல, வீட்டோட வேலைக்கார பையனோட கஜகஜா பண்ணிட்டு இருக்காங்க. அத தாத்தா டான், ஆமாங்க இன்னொரு டான் தான். அதாவது காலின் பையாவோட அப்பா வீல் சேர்ல சுத்திட்டு இருக்காரு. தன்னோட காஜி மருமகள் இப்படிப்பட்ட மேட்டர் பண்ணதை கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் எப்பேற்பட்ட வில்லன்னா, அவளை மிரட்டி
தன்னோட ஆசைக்கு இணங்க வைக்கிறாரு. அந்த வேலைக்காரனையும் அடிச்சு துரத்தி விட்டுறாரு. எனக்கு என்னமோ இந்த மாதிரியான டேபு சீன்ஸ் தான் இந்த சீரீஸை ஹிட்டாக்கி விட்டுதோன்னு ஒரு டவுட்டு. ஆனா சரியான சிந்து சமவெளி வில்லத்தனுங்க இது. காலின் பையாவுக்கு தன்னை கேட்காமையே தன்னோட எதிரியை கொண்டது. அது இதுன்னு கொஞ்சம் குட்டுவும் அவன் தம்பியும் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறாங்களோன்னு தோணுது. சரி இப்படியே விட்டா சரி வராதுன்னு ஃபைனலா தன் பையன்ட்ட கண்ணை கொடுத்து அவங்கள டீல் பண்ண சொல்றாரு. இப்பதான் ரத்த கலரி கிளைமேக்ஸ். முன்னா என்ன பண்றான்னா, குட்டு அண்ட் கேங், அதாவது ஸ்வீட்டி, பப்ளூ, ஸ்வீட்டியோட தங்கச்சி இவங்கெல்லாம் கலந்துக்கிற மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறான். ஏற்கனவே கண்ணை மூடிட்டு சுடுவானா, இப்பயும் அதே மாதிரி சுடுறான். ஸ்வீட்டி பப்ளூ ரெண்டு பேரும் காலி. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். தனக்கு கிடைக்காத ஸ்வீட்டிய யாருக்கும் கிடைக்காம பண்ணிடுறான் முன்னா. அம்பி பப்ளூவும் அவுட்டு. பாவம் குட்டுவும் ஸ்வீட்டியோட தங்கச்சியும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. சீசன் 1 ஓட்ட துப்பாக்கி சத்தத்தோடையும் ரத்தத்தோடையும் ரிவெஞ்சுக்குண்டான ரீசனோடையும் முடியுது. இங்க லென்த் கருதி நிறைய சின்ன சின்ன டீடைலிங்ஸ் அண்ட் ஸ்டோரி லைன்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேச ராவா டு த ஃபேஸ் யதார்த்தமாக காட்டின விதத்தில் மிர்சாப்பூர் அமேசான் பிரைமை காப்பாத்தினது மட்டும் இல்லை, இந்தியன் வெப்சீரீஸில் இதுவரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு சீரீஸாக இருக்கு. மிர்சாப்பூர் சீரீஸை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரியான இன்னும் நிறைய சினிமா நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சினிமா கிச்சடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.